ஒரு நாள் கூட நிம்மதியாக மியூசிக் போட விட்டதே இல்லை, கூடயே வந்து உட்காந்துருவாங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் டிராவல் ஜாலியாக தான் இருந்தது. ஜாலியாக இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து ஜாலியாக இருந்தது. ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர், ஒரு ஹீரோ, ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த ஒரு ஃபார்மேட் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாலியாக இருந்துச்சு. 10 வருஷம் ஒரு காதலுக்காக, ஒரு பையனுக்காக காத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படம் பார்க்கும்போது யோசிச்ச ஒரு விஷயம். ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க வந்து பாத்துட்டீங்க, மேரேஜ் அந்த மாதிரிலாம் பண்ண ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? ரியல் லைஃப்ல 10 இயர்ஸ் வெயிட் கண்டிப்பா பண்ணுவேன், கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டீமை பார்க்கும்போது பயங்கர ஃபன்னான, கொஞ்சம் அட் டைம்ஸ் வந்து கலாட்டாவான ஒரு டீம் மாதிரி தெரியுறாங்க. இவங்களை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்துச்சா இல்ல எப்படி வேலை வாங்குறதுலாம்? இல்ல இல்ல இல்ல, யாருக்கிட்ட போய் அந்த கேள்வி கேக்குறீங்க? ஏன், அவரே ஒரு ஃபன் கேரக்டர் தானா? அப்படியா? இல்ல சார், உங்களை பத்தி பார்க்க சைலண்டான ஒரு பீஸ் மாதிரி இருப்பாரு. கம்ஃபர்டபுள் சர்க்கிள்குள்ள வந்துட்டார்னா பயங்கர ஜாலியா இருவாரு. அதான், எல்லாருமே ரொம்ப க்ளோஸ், ரொம்ப வருஷம் க்ளோஸ் அந்த மாதிரி தான். பவ்யா மாளவிகா மட்டும் இந்த படத்துக்காண்டி தான் அந்த டைம்ல தான் பேசினவங்க. பட் அவங்க டீமோட கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டாங்க. என் கோ டைரக்டர் கவினா ரியோ நல்லா கரெக்டா பாத்துப்பாங்க. அண்ட் அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க எல்லாருமே. நான் கொஞ்சம் அப்படியே ஆஃப் லைட் இதான் சொல்றேன். இவரும் பார்க்க ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியா தான் இருந்தது இல்லையா? இல்ல இல்ல, ஸ்ட்ரிக்ட்னா அந்த ஃப்ளோர்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாப்ல. அத தவிர மீதி டைம்லாம் ஃபன் ஜாலி தான், ஃபன் ஜாலி தான். ஆமா ஆமா. இந்த டீமை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கல்ல, அவர் இந்த டீம் தான், அதனால இந்த டீமை ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு டஃபா எல்லாம் இல்ல. டீமுக்கு தான் அவரை ஹேண்டில் பண்றது டஃபா இருந்தது. படத்துல பவ்யா ஒரு யோனாவும் சிரிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே பிக்சர் இது மட்டும் தான். சின்ஸ்ல வந்து ஏன் பவ்யா போட்டோ நிறைய இல்ல இல்லன்னு கேட்கும் போது, எல்லா போட்டோ அவங்களை எடுத்தது வந்து கோவப்படுற மாதிரி, கத்துற மாதிரி, போட்டோ ஷூட் போனது எல்லாமே அப்படி. டிசைனரே புலம்புவார், நல்ல போட்டோ வைங்கன்னா நீங்க நல்ல போட்டோ எடுத்து கொடுங்க, அவங்கள ஒரு போட்டோல சிரிக்க வைங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு போட்டோ மேக்கிங்ல எடுத்தது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால இந்த பிக்சர் ரொம்ப ஸ்பெஷல். மாளவிகா கரியோனாக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ், ஏன்னா மேஜராக நாங்கள் லைவ்ல எடுக்கும் போது நிறைய சீன்ஸ் அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ அப்படி அந்த ஓணம் போர்ஷன் நாங்கள் அந்த போர்ஷன் பண்ணும் போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஐ மீன் சந்தோஷமாக பண்ணது. அது வந்து உரி உரி சாங் கையில் இருந்தனால, உரி உரி சாங்குள்ளே வைக்கிற போர்ஷனாக தான் அது ஃபஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். அதில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது வேண்டாம், இவர் தான் சாங்கை பிச்சு பிச்சு போட்டுறாதீங்க ப்ளீஸுன்னு கேட்டு, ஏன்னா நம்ம ஒரு கட் பண்ணி போனோம்னா அந்த சாங்கோட இது கன்வே ஆகாது. ஸோ அதனால் ஃபுல் வெர்ஷனாக மாண்டேஜஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் சீனாகவே அதை கன்வே பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் இது எடுத்தது. ஸோ ரெண்டு பிக்சருமே ரொம்ப முக்கியமான பிக்சர் படம். பிடிக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரில் ஃபேவரட்டான பேர் அப்படின்ற மாதிரி அது பர்சனலாக? ரெண்டுமே என்னுடைய பர்சனல்னு கேட்டாங்க. பர்சனல் ஜோ பர்சனல் தானே எனக்கு. மற்றும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும்